வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் பிஎஸ் அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரீங்கன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸும் தான் எங்களை அடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பேத்தாலஜி. நான் அதில் உங்களுக்கு எதை பற்றி நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வைரஸ், வைராட்ஸ், அப்புறம் ஆல்கி, ஃபெனரோகேமிக், பேரசைட்ஸ், இதனால் காஸ் ஆகக்கூடிய பிளான்ட் டிசீசஸ், அதுக்கப்புறமேட்டு பிளான்ஸில் இருக்கக்கூடிய ஏபயாட்டிக் டிஸார்டர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வைரஸ். ஸோ வைரஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு பிளான்ட் டிஷ்யூக்குள்ளார என்றதுனால என்னென்ன டிசீஸ் காஸ் பண்ணுன்றது தான் நம்ம இதை ஃபண்டமெண்டல்ஸாக பேத்தாலஜியில் படிக்க போகிறோம். சரி, இந்த வைரஸை பற்றி ஒரு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுக்கு வந்து எந்த ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, அதாவது ஏதோ ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் தான் இருக்கும். அது எதர் டிஎன்ஏவாக இருக்கலாம், அப்படின்னா ஆர்என்ஏவாக இருக்கலாம். இதோட ஒப்ளிகேட் பேரசைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேரியிங் ஷேப்ஸில் இருக்கும். ஸோ இது இந்த ஷேப்பில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு யாராலையுமே டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அதே மாதிரி இதுங்க வந்து பேக்டீரியல் ஜெயில் ஃபில்டர்ஸை வந்து ஈவன் பாஸ் அவுட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இது அவ்வளோ மைனூட்டாக இருக்கிறதுனால ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதே மாதிரி ஒரு டிஷ்யூக்குள்ளாருந்து என்ட்ரு ஆகும் தடுக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்செக்ட் சீட்ஸ், அப்புறம் சாப் மெட்டீரியல், அப்புறம் ஈவன் ஹியூமன்ஸ் மூலியமாக கூட இந்த வைரஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஷேப்ஸ் ஆஃப் வைரஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அது வந்து ஒரு ராட் ஷேப்பாக இருக்கலாம், இல்லை காக்காய்டாக இருக்கலாம், ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கலாம், கியூபிக் ஃபார்ம்ஸில் இருக்கலாம். ஸோ அதோட சைஸ் டிஃப்ரென்ஸ் தான் இந்த பிக்சரில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து இதுக்குனால காஸ் ஆகக்கூடிய டிசீஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பப்பாயா ஃப்ரூட் இருக்குன்னா அதோட ரைப்பனிங் ஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி ஒரு சில இடத்துல எல்லோவிங்காக இருக்குது, அதே மாதிரி ஸ்டண்டர்ட் க்ரோத், அப்போ எல்லோவிங் ஆஃப் லீவ்ஸ்ன்னு சொல்லலாம், கசாவா, க்ரீன் கிராம், பிளாக் கிராம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் என்ட்ரு ஆகுதுனால ஒரு மொசைக் ஃபார்மேஷன், ஒரு எல்லோ மொசைக் வெயின் கிளீனிங், அந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் வந்து பல செடிகள்லாம் நடக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ டொமேட்டோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரங்கனிங் ஆஃப் லீவ்ஸ்ன்னு சொல்லலாம், அந்த இலைகள் பார்க்கறதுக்கு ரொம்பவே சுருங்கிடும். அதே மாதிரி அந்த எக்கனாமிக் பார்ட்டான ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சர்க்குலர் பேச்சஸோ இல்லை அழுகுன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த வைரஸ்னால் கசாவுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வைராய்ட்ஸ். ஸோ இது வந்து பிளான்ட் பேத்தோஜன்ஸ், இது கிட்டத்தட்ட வைரஸ் மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வைரஸில் ப்ரோட்டீன் கோடுன்றது பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் இந்த வைராய்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கோட் ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம முக்கியமாக இதில் பார்க்க டிசீஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது டியூபர் கிராப்ஸில் வந்து அதிகமாக இந்த வைராய்ட்ஸ்ன்றது அட்டாக் ஆகும். அப்புறமேட்டு இந்த கோகனட்டில் வந்து இருக்குது. ஸோ கோகனட்டில் இது என்ன காஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பார்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கோகனட் நட்டுன்றது வந்து ரிடியூஸ் ஆகும். ஸோ எக்கனாமிக் லாஸ்ன்றது அதிகம். அதே மாதிரி எல்லோவிங் ஆஃப் த லீவ்ஸ், அந்த க்ரௌன் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இது வந்து இந்த வைராய்டினால் காஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் டிசீஸ்னு சொல்லலாம். அதோட பிக்சர்ஸ் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்கி. ஸோ ஆல்கியில் நம்ம அதிகமாக மோஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிசீஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செஃபலோரஸ் வைரஸன்ஸ். ஸோ ரெட் ரெஸ்ட் காஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆல்கியை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஏன் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் நம்ம ட்ரீ கிராப்ஸாக இருக்கக்கூடிய மேங்கோ, சிட்ரஸ், கோவா அந்த மாதிரி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிசீஸ், அதாவது ரெட்ரஸ்ட்டை காஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். அதனால தான் இந்த செஃபலோரஸ் வைரஸை ரிப்பீட்டாக நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இந்த ஆல்கேவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூனிசெல்லர் ஆர்கானிசம்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு குளோரோஃபில் வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருந்தாலும். அதே மாதிரி ஒரு சில அதர் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். பட் ஆனால் இதில் ப்ராப்ளம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்டெம், ரூட்ஸ், லீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆர்கானிசம் ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து லீவ் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்கிறதுனால அந்த செடிக்கு வரக்கூடிய சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்சர்வ் பண்ணிட்டு, ஸோ அந்த செடிக்கு வந்து லேக் ஆஃப் சன்லைட் இருக்கிறதுனால ஸோ அதோட ப்ரொடியூசிங் ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி வந்து கம்மியாகும். அதேமாதிரி எக்கனாமிக் ஈல்டுன்றதும் ரொம்பவே கம்மியாகும். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த ஆல்கி. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபெனரோகேமிக் பேரசைட்ஸ். ஸோ இந்த பேரசைட்டுன்னு சொல்லும்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நான் இதை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹோஸ்ட் பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேரசைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட்ஸ்ட்டு சொல்லலாம். இதை வந்து நம்ம மொத்தம் நாலு தான் ரெண்டு தான் கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ டோட்டல் பேரசைட், பார்ஷியல் பேரசைட்னு சொல்லிட்டு அந்த டோட்டல் பேரசைட் வந்து இன்னும் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம்.
டோட்டல் ரூட் பேரசிட், டோட்டல் ஸ்டெம் பேரசிட், டோட்டல் ஸ்டெம் பேரசிட்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அதே மாதிரி அடுத்து அந்த பார்ஷியல் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ரெண்டு இதாக பிரிக்கலாம். ஸோ பார்ஷியல் ரூட் பேரசைட், பார்ஷியல் ஸ்டெம் பேரசிட்னு பிரிக்கலாம். இந்த பேரசிட் என்ன தான் நம்ம நாலு இதாக பிரித்தாலும் இதுங்களுக்கான காமன் பார்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து ரூட் சிஸ்டம்ன்றது வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ரூட் சிஸ்டம்க்கு பதிலாக இதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டோரியா. ஸோ அப்சர்விங் ஆர்கானிசமாக அதுதான் இப்போ ப்ரொசஸ் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் டோட்டலுக்கும் பார்ஷியலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் பேரசைட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் முதற்கொண்டு அந்த ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்தே அப்சர்வ் பண்ணும். இதே பார்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோட வாட்டர் மெட்டீரியல்ஸை மட்டும்தான் மேக்ஸிமம் அப்சர்வ் பண்ணும். ஸோ அதுக்கு இந்த பார்ஷியலில் வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுங்களே அதுக்கு தேவையான ஃபோட்டோசிந்தெட்டிக் ஆக்டிவிட்டி மூலயமா அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். இப்போ அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கும்போது எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டோடர், இதை வந்து கஸ்குட்டா ஸ்பீசிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்டெம் பேரசைட். ஸோ இதை பார்க்கும்போது இதில் வந்து குளோரோஃபிலஸ் லீவ்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆப்சண்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது டோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில்ன்றது ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து லீவ் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்காது. இது வந்து ஹாஸ்டோரியா மூலயமா அந்த ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து தான் நியூட்ரன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும். இது ஒரு செடியில் வந்து படுறதுனால என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோர் தேன் 80% ஆஃப் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் ஆகிடும். இந்த கஸ்கட்டா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிஷ்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆல்ஃபா அல்ஃபா, சில்லி, கிரேப் மைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டனும். அதே மாதிரி மேங்கோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டலோ டீ, அதை வந்து டென்ட்ரோப்டோ ஃபேல்கேட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பார்ஷியல் ஸ்டெம் பேரசிட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ஷியல் ஸ்டெம் பேரசிட்ன்றது வந்து குளோரோஃபில்ன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து க்ரீன் லீவ்ஸுன்றதும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ரூ சிஸ்டம் இல்லைனாலும் ஹாஸ்டோரியா மூலியமாக அதுக்கு தேவையான வாட்டர் அப்புறம் ஒரு சில மினரல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஸ்டோலிக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுங்களால் அட்ராக்டிவ் ஃப்ளவர்ஸ் அஸ் வெல் அஸ் பெர்ரிஸை வந்து இந்த டென்ட்ரோப்டா ஃபேல்கேட்டா மூலியம்ன்ற ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் இது வந்து பேர்ட்ஸை வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிட்டு அதன் மூலியமாக அதோடய சீட்ஸ் வந்து பல இடங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து எதில் இம்பார்ட்டண்ட் பேரசைட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேங்கோ, கோவா, சப்போட்டோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பேரசைட்டாக வந்து ஆக்டிவாக இருக்குது. அடுத்து வந்து பார்க்கும்போது ப்ரூம் ரேப். ஸோ இது வந்து ஒரபெஞ்சி ரமோசா. இந்த ப்ரூம் ரேப்புன்றது டோட்டல் பேரசைட், ஆனால் ஒன்று இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த ப்ரூம் ரேப்புன்றது வந்து ஒரு ஃபீல்டு, அதுவும் முக்கியமாக டொபாக்கோ ஃபீல்டெல்லாம் அஃபெக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இன்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு நம்ம ஃபார்மர்ஸ் வந்து கவனிக்காமல் விட்டாங்கன்னா ஈவன் இந்த ப்ரூம் ரேப்புன்றது வந்து வளர்ந்ததுக்கப்புறம் இன்சிடென்ட்ஸ் அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா இந்த டொபாக்கோ க்ராப் அந்த மெயின் க்ராப்பை விட இந்த ப்ரூம் ரேப்புன்றதோட இன்சிடென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்மராலேயே கண்டுபிடிக்க முடியாது இங்கே டொபாக்கோ மெயின் க்ராப்பாக இருக்கா இல்லை இந்த பேரசைட்டான ப்ரூம் ரேப் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு ஹை விகரஸ் பிளான்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் லீஃப்ன்றது வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரூட் சிஸ்டமும் ஆப்சண்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்க்கும்போது விச் வீக். ஸோ ஸ்ட்ரைகா ஸ்பீஷீஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ஷியல் ரூட் பேரசைட். ஸோ இதில் வந்து ஒரு க்ரீன் லீஃப்ன்றது வந்து ஆப்சண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால இதுங்களே அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஸோ ப்ரூம் ரேப்பில் சொன்ன மாதிரியே தான் இந்த விச் வீடுன்றதும் ஸோ ஒன் ஆஃப் தி ஹை விகரஸ் ஒன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு இடத்துல இப்போ கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாரம் விட்டு பார்க்கும்போது ஒரு ஃபீல்டு ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் விகரஸ் பிளான்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்து ஹாஸ்டோரியா தான் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு, ரூட் சிஸ்டம் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டன்ஸாக எதில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்ன், மில்லட்ஸ், ரைஸ், சொர்க்கம் இந்த மாதிரி கிராப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து பார்க்க போது ஏபயோட்டிக் டிசீசஸ். ஸோ இந்த ஏபயோட்டிக் டிசீஸ்ன்றது வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்னாலேயோ பேரசைட்னாலேயோ நடக்கிறது இல்லை, ஒரு என்விரான்மெண்ட்டோட நியூட்ரன் டெஃபிஷியன்சினால் நடக்கிறது தான் இந்த ஏபயோட்டிக் டிசீசஸ்ன்றது. ஸோ இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடியது இல்லை. அதே மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு தேவையான ப்ரிகாஷனரி மெஷர்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணாவே போதும் இந்த ஏபயோட்டிக் டிசீஸை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இந்த ஏபயோட்டிக் டிசீசஸ் வரதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் தான் முக்கியமான காரணம். இட் கேன் எய்தர் பி நேச்சுரலாகவும் இருக்கலாம், அப்படி இல்லை ஹியூமன் மேட் மேன்மேட் ஆர்டிஃபிஷியல் ரீசன்ஸால் இந்த ஏபயோட்டிக் டிசீஸ்ன்றது நடக்கலாம். அப்படி பார்க்க போகிற ஒரு சில டிசீசஸ் அதாவது இம்பார்ட்டன்ட் டிசீஸை மட்டும் நான் இதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கைரா டிசீஸ் ஆஃப் ரைஸ். ஸோ இது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிங்க் டெஃபிஷியன்சினால தான் இது வந்து மேக்ஸிமம் நடக்கும்.
ஸோ இந்த ஜிங்க் கைரா டிசீஸ் வந்து ரைஸில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பிளாச்சஸ் அதேமாதிரி குளோரோட்டிக் மிட்ரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான். அது மட்டும் எங்கர் லீஃபோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லீஃப் நியரில் வந்து இந்த குளோரோ யங் எல்லோவிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து அயன் குளோரோசிஸ் ஆஃப் சுகர் கேன். ஸோ இந்த அயன் குளோரோசிஸ் வந்து சுகர் கேனில் நடக்கிறதுனால அந்த எக்கனாமிக் பார்ட்டுன்றது வந்து அந்த ஸ்டெம்ன்றது வந்து ப்ரொடியூஸே ஆகாது. ஸோ ஸ்டன்டர் க்ரோத் தான் இருக்கும். அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம முழங்காலுக்கு மேலே அது வளராதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி எல்லோவிங்கிறது வந்து அந்த லீவ்ஸில் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் லைக் ஸ்ட்ரக்சர் தான். நம்ம சுகர் கேன் கரும்புன்றது எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஆனால் இது ஒரு புதர் மாதிரி வளர்ந்துட்டுருக்குமே தவிர நம்மளுக்கு தேவையான எக்கனாமிக் ஈல்டுன்றது வந்து சுத்தமாக இருக்காது. அடுத்து வந்து கால்சியம். ஸோ இந்த கால்சியம் டெஃபிஷியன்சின்றது வந்து நம்ம அதிகமாக இதில் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தக்காளியில் வந்து பார்ப்போம். இது வந்து பிளாசம் என்ட்ராட்டுன்றது வந்து தக்காளியில் கொடுக்கும். அப்படி இது என்ன தான் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெவலப் ஆன ஃப்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் மாதிரி ஒரு சங்கன் ஸ்பாட் நீர் கோத்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்ன்றது க்ரியேட் ஆகும். ஸோ அதன் மூலியமாக அந்த ஹோல் பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா அதோடய எக்கனாமிக் பார்ட் மட்டும் டீகே ஆகிட்டு ஒரு அழுகின பிளாக் லெதரி ஒரு ஃபவுல் ஸ்மெல்லை வந்து கொடுக்கறது தான் இந்த பிளாசம் இன்ட்ராக்ட் மூலியமாக நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போரான். ஸோ போரான் டிஃபிஷியன்சினால என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மேங்கோ க்ராப்ஸில் வந்து போரான் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடாது. அப்படி மேங்கோ இருக்கு இந்த மேங்கோ டிஃபிஷன் மேங்கோவில் வந்து போரான் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா கார்பன் மோனோஆக்சைடு அதே மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து அந்த போரானோட இடத்த நிரப்பிட்டு அந்த இடத்துல ஒரு பிளாக் அப்பியரன்ஸை வந்து கொடுக்கும். ஸோ அது அந்த டிப் ஆஃப் தி மேங்கோவில் வந்து பிளாக் கலர் அப்பியரன்ஸை கொடுக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து பிளாக் டிப் ஆஃப் மேங்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போத் த குவாலிட்டி ஆஃப் தி ஃப்ரூட் அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் தி ஃப்ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிவிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாலிப்டினம். ஸோ இதுக்கு இது வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பிளான்ஸில் வந்து இந்த மாலிப்டினம் டெஃபிஷியன்சின்றது வந்து அதிகமாக பார்க்கப்படுது. அது எங்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசிடிக் சாயில்ஸில் பிஹெச் சாயில் பிஹெச் வந்து பிலோ 5.5 போகும்போது இந்த மாலிப்டினம் டெஃபிஷியன்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவரில் வந்து அதிகமாக நடக்கும். ஸோ இது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸில் வந்து ஒரு படர்ந்து இருக்கக்கூடிய லீஃபான காலிஃப்ளவர் லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுருங்கி ஒரு விப்டைல் ஷார்ட்டை அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து விப்டைல் ஆஃப் காலிஃப்ளவர்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன் செவரி கேசஸில் இந்த லீஃப்ன்றதே ப்ரொடியூஸ் ஆகாமல் வெறும் மிட்ரிப்ஸ் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். அடுத்து வந்து ஆக்சிஜன். ஸோ இது வந்து என்ன காஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹார்ட் ஆஃப் பொட்டேட்டோ. ஸோ இந்த உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பார்ட்டுன்றது வந்து ஒரு ஹாலோ ரீஜினாக கருப்பு கலரில் டை அடித்த மாதிரி. ஸோ உருளைக்கிழங்கு வந்து ஒயிட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் இன்னர் சைடு மட்டும் இருக்கும். அதே மாதிரி உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பிளாக் ஹார்ட் ஆஃப் பொட்டேட்டோ வந்து ஆக்சிஜன் டெஃபிஷியன்ட்னால வரும். அடுத்து வந்து காப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைபேக்ஸ் சிம்டம் வந்து சிட்ரஸில் கொடுக்கும். ஸோ என்ன தான் வளர்ந்த செடியாக இருந்தாலும் காப்பர் டெஃபிஷியன்சி நடக்கும்போது அமோனியேஷன் அப்படின்னா எக்ஸாந்தேமான்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதுக்கு பேர் வச்சுருக்கோம். ஸோ அந்த இதில் நடக்கும்போது ஒரு க்ரீன் லீஃப் ஃபோலியேஜ் வந்து மிட்ரிப்பை நோக்கி அந்த லீவ்ஸுன்றது வந்து ரொம்பவே சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதன் இது ஃபஸ்ட்டு லீவ்ஸில் இருக்கும். அப்புறமேட்டு ஒரு ஹெவி இன்சிடென்ட்ஸ் ஆகும்போது அந்த ஹோல் ட்விக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ஷேப்டு கர்வாயிட்டு ஒரு ட்ராப்பிங் ஸ்டேஜ் மாதிரி வரும். ஸோ அடுத்து இலைகள் வந்து தானாக அதிகமாக விழுவ ஆரம்பிச்சிடும். ஸோ அதன் மூலியமாக அந்த ஹோல் பிளான்ட்டுமே டை ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ எக்ஸாந்தேமா இன் சிட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த லீவ்ஸ் ஆனது ஃபுல் அண்ட் ஃபுல் சுருங்கி அதோட மெயின் வெயினுக்கு கீழே வந்து ட்ராப் ஆகிற கண்டிஷனுக்கு போயிடும். அடுத்து வந்து சன்ஸ்கேல். ஸோ சன்ஸ்கேல்ன்றது வந்து ஒரு விட்டமின் டெஃபிஷியன்சினால இல்லை. ஸோ இம்ப்ராப்பர் ப்ரூனிங் பண்ணும்போது அந்த எக்கனாமிக் பார்ட்டான ஃப்ரூட் வந்து சன்னுக்கு வந்து அதிகமாக எக்ஸ்போஷர் நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது ஸோ ஒரு ஹை சன்ரைஸ் படுறதுனால அதில் ஒரு ராட்டிங் அந்த வாட்டர் லெஷன்ஸ்ன்றது அதிகமாகிட்டு ஸோ எக்கனாமிக் லாஸ்ன்றது வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதேமாதிரி நாங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.